காலை வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜா சாரோட அரண்மனை கிளி பாட்டு என்ன? நாசாவே உன்னை. நண்பர்களே, அதுக்கு முன்னாடி இருங்க. இந்த சோடா பையன் என்னுடைய நாய். ஏய் சோடா, அவங்களெல்லாம் ஒரு ஒரு எட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு நான். ஏன்னா இவங்களுக்கு தான் நான் போரா பிஸ்கெட் இதெல்லாம் போட்டு. டேய் பக்கத்துலேயே உட்காருங்கடா, எனக்கு ரசிகரே இல்லை. நான் இப்படி நானாதே ஆகிட்டேன்டான்னு கூப்பிட்டு இந்த நாயங்களை தான் கூப்பிட்டு வச்சுருக்கேன். எல்லாம் பாருங்கள், வீட்டை விட்டுட்டு எவ்வளோ தொலை தூரத்தில் போயிட்டானுங்க. ஐசி பாருங்கள். ஏய் ஐசி வாடா, டேய் புற கொடுக்குறேன் வாடா, டேய் புற கொடுக்குறேன். நான் பாடுறதை கேட்குறேன்னா கூட இவன் வரமாட்டான். அவன் சோடா தம்மா தொட்டு பையன். அவன் 6 மாதம்தான் அவனுக்கு வயசு. அவனும் என்னோடய பாட்டை கேட்காத இப்படி ஓடிட்டான். இவன் இங்கே பெப்சி என்னடானா டம்ப் எடுத்துகிட்ருக்கா. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க நடக்கிற வாழ்க்கை இப்போது நண்பர்களே. ஸோ நம்ம பாட்டை பார்ப்போம் நண்பர்களே. இந்த நாயங்கள்லாம் வருதுங்களா இல்லையான்னு தெரியல, பரவாயில்ல. நான் பாட்டு நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் பாடுறேன். கேளுங்க, ராஜா சார் எப்படி போட்டிருக்காருல்ல அந்த பாட்டு. நான் அரண்மனை கிளி படத்தில் வர்ற அந்த பாட்டு இருங்க. ஆ பெப்சி, என்னோடய ரசிகை பெப்சி வந்துட்டா. நான் இவளுக்கு போரா கொடுத்துட்டு இவளை கொஞ்சம் நம்ம வந்து வச்சுக்கணும் காமன் குவாய்ட்டா. பெப்சி வெயிட். அவள் கூட பார்த்தீங்களா நம்ம பாட்டை கேட்கறதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா அவள் வீட்டுக்கு உள்ளே போகணுன்ட்டு வந்திருக்குது அவள். என்ன எனிவே நண்பர்களே, ராஜா சாரு இந்த பாட்டு எப்படி போட்டிருக்காரு நண்பர்களே. அந்த காலத்தில் மிட் என்ன 80s லேட் 70s நம்மளோட தமிழக இசை உலகில் என்ன சினிமா இசை உலகில் ஒரு பொற்காலம் அது. ஏன்னா நம்மெல்லாம் அந்த வயசில் டீனேஜராக இருந்த ஆளுங்கள்லாம் நம்ம அப்படி சொல்லுவோம். 50s 60s இருந்தாங்க அவங்க அதை பொற்காலம்னு சொல்லுவாங்க. அது இயற்கை தான் அது. பட் எனக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர் இளையராஜா. அதில் அவரோட பாட்டை இன்னைக்கு பேசலாம். இது வந்து நண்பர்களே ரெண்டு கட்ட ஸ்ருதியில் போட்டிருக்காரு. டி, ஓகே, டி மைனர். சாரி காமா பத நீ சாசனி தபமா காரி சாசாவே உன்னை விட மாட்டேன். என்னானாலும் வெட்கம் விட மாட்டே. அது வந்து சனி சனி தபா பதப கஸ கஸ க ப சனி சனி தபா பதப கஸ கஸ க ப. ஓயாமலே மனம் வாடலாம். மைனர் ஸ்கேல் நண்பர்களே. சி நார்மலாக மேஜர் ஸ்கேல் அப்லிஃப்டிங்கு சந்தோஷம், மைனர் ஸ்கேல் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகங்கள். என்ன அதில் வந்து எவ்வளோ இனிமை புகுத்த முடியுது பார்த்தீங்களா? அதுதான் என்ன அந்த மாதிரி சி அந்த அந்த இசையோட இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா? மேஜர் ஸ்கேல்னா எப்போதும் சந்தோஷம்தான், மைனர் ஸ்கேல்னா எப்போதும் சுகம்தான், அப்படின்லாம் கிடையாது. அது த என்ன டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். என்ன தலை தலையா காலா என்ன தலையா என்ன பூவா தலையான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே காயினில் ரெண்டும் இருக்குது, மைனர் இருக்குது மேஜர் இருக்குது. இதுலேருந்து அதை மாற்றினீங்கன்னா அது வந்துடும். அதில் நீங்கள் அந்த இசையமைப்பாளரோட டேலண்ட்டை வச்சுட்டு எப்படி வேணால் எதை வேணால் மாற்றலாம் நீங்கள். என்ன அந்த மேஜர் ஸ்கேலில் இருக்க அந்த 3வது காந்தாரம் அந்தர காந்தாரம் அது வந்து ரொம்ப சந்தோஷமான காந்தாரம். அதை கண்ணாப்பினா நீங்கள் சோகம் மாக்க முடியும். அது டெம்போ ஆஃப் த சாங் ஆல்சோ ரியலி பிளேஸ் அ பிக் ரோல். டெம்போ ரொம்ப ஸ்லோ, டெம்போ எப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஆக ஆக நாங்கள் சோகம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அதில் ராஜா சார்மியா ஆளுங்கள்லாம் இதில் வந்து பண்ணி 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 அவர் அவ்வளோ பழக்கப்பட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் எதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் டக்குன்னு ஒரு பாட்டை போட்டுறது. இதெல்லாம் டக்குன்னு 5 மினிட்ஸில் வந்தது நண்பர்களே. நம்ப முடியுதா நம்மளால்? சனி 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 தபா மக ப க மரி ரி க சா.
அங்க பாருங்க எவ்வளவு அழகா நம்ம ஃபோக் டியூன், அப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல வர அந்த கார்ட் ஆர்பேஜியேஷன், அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ சக சக ப க ப ச ச ச ச அப்படி தான் போகுது அது. சக ப சக ச க ப க ப ச ச அது வந்து ஸோ டி மைனர் கார்டு, வெறும் ஆர்பேஜியேஷன் அது. எப்படி போகுது நண்பர்களே, செம்மா பாட்டு நண்பர்களே. திடீர்னு காலையில் அது தோண்டிடுச்சு எனக்கு. என்ன என்னோட நாய் ஆடியன்ஸ்லாம் இங்கே வந்தாலுங்க எல்லாம் அதெல்லாம் எங்கே போயிடுச்சு இங்கே சுற்றிட்டு. என்ன அதுங்களோட உட்காந்துட்டு ஜாலியாக நான் பாட்டுக்கு இதை வாசிட்டு, அது அட்டகாசமான வெதர் இருக்குது. அதே அப்பப்போ இல்லை நம்ம எல்லாம் நம்ம பதின்ம வயது பருவத்துக்கு போயிடுறோம். நம்ம ரொம்ப இனிமையான பீரியடு நம்ம யோசிச்சோம்னா இதெல்லாம் தோண்டிட்டு நம்ம அதில் போயிட்டு அதில் வந்த சந்தித்த மனிதர்கள், அதில் வந்த பாடல்கள், படங்கள், இசைப்பாடல்கள் எல்லாம் நமக்கு தோண்டிட்டு எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தெய்வலோகத்துக்கு கூப்பிட்டு போன மாதிரி இருக்குது இந்த பாட்டு இன்றைக்கி. அந்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நான் டேக் கேர் எஜா, நீங்கள் அவ்வளோ அட்டகாசமாக பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. நான் ரசிச்சிங்கன்னா ஒரு ஓ போடுங்க. பை.